வெல்கம் டு கீதானந்தம் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி திருச்சியில் ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சைட்டோட பிளாட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட். அதில் நம்ம 900 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டிங் பண்ணியிருக்கோம். அதோட எலிவேஷன் சைடு வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் மினிமம் பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஓடு டிசைன் வச்சு, ரொம்ப டிசைன் நிறையா பண்ணாமல் டீசன்ட் லுக்கில் என்ன பண்ண முடியுமோ, கலருமே அதே மாதிரி நிறையா கலர்லாம் பிரிக்காமல், நிறைய டார்க் கலர்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல், லைட் கலரில் வச்சு எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ மினிமம் பட்ஜெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதோடய அவுட்லுக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வெரண்டா மாதிரி ஒரு ஏரியா பண்ணியிருக்கோம். அதோடய சைஸ் வந்து 10x6ங்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல ஈவினிங் டைமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வெரண்டா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஓப்பனாகவே இருக்கும். உங்களுக்கு டூ சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரில்லு மட்டும்தான் வச்சுருப்போம். ஸோ ஏர் வென்டிலேஷன்லாம் நல்லாயிருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும், ஏர் சர்க்குலேஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியாவாக அது இருக்கும். இதுதான் மெயின் டோரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ கூட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். டபுள் டோர் மெத்தடில் இதை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பாலிஷ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்ல ரிச் லுக்கில் இருக்கும். பார்க்கவே நல்ல டீசெண்டாக, ரொம்ப அழகாக, கிராண்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து ஹால். ஹாலோட சைஸ் வந்து 11x14 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாலோட ரெண்டு சைடுமே நம்ம விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பெரிய ஹாலுங்கிறதுனால வெளிச்சத்துக்காக ரெண்டு சைடும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால் உள்ளேயே நம்ம பூஜை ரூம் வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் வந்து 4x4 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவும் நல்ல லுக்கில் வந்திருக்கு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 12x11 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் அப்படியே அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். அதோட சைஸ் வந்து 7x4 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் லாஃப்ட்டு அந்த கடப்பாக்கல்லே ஷெல்ஃபும் பண்ணியிருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த வீட்டு பால் சீலிங் பண்ணலைனாலும் நம்ம சீலிங்கில் ஹால் பெட்ரூம் எல்லா ரூம்லேயுமே 4 கார்னர்லேயுமே 4 ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, பால் சீலிங் மாதிரி ஒரு லுக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சிருக்க கலர், இன்னர் கலர் ரொம்ப மைல்டான கலர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். பட்டர் ஸ்காட்ச் கலரில் தான் இருக்கும் இது. ஸோ டைல்ஸுக்குமே ரொம்ப மேட்ச் ஆகிருக்கும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஸோ அதோட நம்ம இந்த ஸ்பாட்லைட் 4 காரணம் 4 போட்டு இந்த கலருக்கு நல்ல மேட்ச் ஆகி நல்ல ஒரு சூட்டபுளான கலராக தான் இருக்குது. ஸோ நல்ல நீட்டாக ப்ரெசண்ட்டாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பெட்ரூம் டோர்ஸ் ரெண்டு டோருமே நம்ம வந்து மெம்பரன் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமுக்கும் பிவிசி டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ண டைல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 2x2 டைல்ஸ் தான். ஸோ வெர்டிஃபைல் டைல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனு, பெட்ரூமு, ஹாலு எல்லாமே ஒரே மாதிரி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் 2x2 வெர்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் வாலாக இருக்கட்டும், கிச்சன் வாலாக இருக்கட்டும், எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நல்ல ஒரு லுக்கை எடுத்து கொடுக்கும். கிளாஸியில் பண்ணோம்னா, வால் டைல்ஸ் மோஸ்ட்லி கிளாஸியில் பண்ணால் நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இப்போ இந்த பில்டிங்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம் சாண்ட் பி சாண்ட் யூஸ் பண்ணி பண்ண பில்டிங் தான். அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். புல்கிட் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் எல்லாமே அவான் பிளாஸ்ட் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பாரிவேர் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்சஸ்ஸு, ஒயரு அதெல்லாம் ஹேவல்ஸு
ஹேங்கர் அந்த மாதிரி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாலும், அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வீடு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஸோ இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் சம்ப்பு, செப்டி டேங்கு, காம்பவுண்ட் வாலு, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு 20 லேக்ஸ் பட்ஜெட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.